இந்து முன்னணி சென்னை மாநகர் பொதுச் செயலாளர் பி மேகநாதன் கடந்த 21ஆம் தேதி சென்னை பெருநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஒரு புகார் அளித்தார். அதில் கடந்த 19ஆம் தேதி முகநூல் பதிவில் இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் தடா ரஹீம் காஞ்சி சங்கர மடத்திலிருந்து கோட்சேவின் வாரிசுகள் அணியும் பூநூல் அறுக்கும் போராட்டத்தை தொடங்குவோம் என்றும், கர்நாடகத்தில் கோட்சேவின் வாரிசுகளால் ஆரம்பிக்கப்பட்ட ஹிஜாபுக்கு எதிரான பாசிச பயங்கரவாதம் தமிழகத்திலும் பரவுகிறது என்றும், இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பூநூல் அறுக்கும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த பதிவு மத ரீதியிலான கலவரத்தை உருவாக்கும் வகையிலும் நாட்டின் இறையாண்மைக்கு தீங்கிழைக்கும் வகையிலும் உள்நோக்கத்துடனும் உள்ளது. எனவே தடா ரஹீம் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த புகாரில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த புகாரின் அடிப்படையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தடா ரஹீம் மீது கலவரத்தை தூண்டும் வகையில் செயல்படுதல், இரு பிரிவினரிடையே வெறுப்புணர்ச்சியை ஏற்படுத்தி கலவரத்தை தூண்டும் வகையில் செயல்படுதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை வெள்ளிக்கிழமை கைது செய்தனர். மற்றொரு புறம் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் காவல் நிலையம் உட்பட்ட பகுதியைச் சேர்ந்த வெங்கடேஷ், இவர் தனியார் தொலைக்காட்சியில் பெரியார் குறித்தான நாடக நிகழ்ச்சிக்காக ஒரு சிறுவர் பெரியார் போன்று வேடமணிந்து நடித்தார். அந்த வீடியோவை முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளதை பார்த்த ஒருவர் கோபமடைந்து அந்த சிறுவனை அடித்து கொலை செய்ய வேண்டும் என்று சமூகத்திற்கு எதிரான கலவரத்தை தூண்டும் வகையில் கருத்து பதிவிட்டார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியைச் சேர்ந்தவரான இவரை போலீசார் கைது செய்தனர். சாதி மத கலவரத்தை தூண்டும் வகையிலோ, சமுதாய தலைவர்களை இழிவுபடுத்தும் வகையிலோ சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பினால் யாராக இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ் ஜெயக்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சமூக அமைதியை கலைக்கும் வகையில் யார் என்ன செய்தாலும் அது யாராக இருந்தாலும் உடனே கைதுதான் என்பதை முதலமைச்சர் ஸ்டாலின் எச்சரிக்கையாக விடுத்துள்ளார்.